ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு கனவுலேருந்து கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடிப்புகள்லாம் என்ன, அது யார் கண்டுபிடிச்சா, அப்படி அவங்களுக்கு அந்த கனவுல என்ன கனவு வந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம செலவுக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கணும். இது ஃபேக்டமச்சா. ஆக்சுவலாக அந்த கனவுகளுக்கெல்லாம் பேசிக்காக இருக்கிறது லூசிட் ட்ரீமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த லூசிட் ட்ரீமிங்கை பற்றி நான் ஒரு தனியாக வீடியோ போட்டிருப்பேன், அதை ஐஐகானில் செக் பண்ணிக்கோங்க. அது பார்த்தா உங்களுக்கு இது புரியறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பு என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பேச போகிற முதல் கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர் பேர் என்னென்னா லாரி பேஜ். இந்த பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கல. இவர் தான் கூகுளை உருவாக்கியிருக்காரு. கூகுளே வந்து கனவுலேருந்தா உருவாயிருக்கு. அந்த கனவு என்னென்னா, இவர் வந்துட்டு இந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலாம் இருக்குல்ல, அதில் வந்து செலக்ட் ஆகிருக்காரு. இவர் செலக்ட் ஆனோடனே இவருக்கு வந்து ஒரு பயம் இருக்குல்ல, ஏன்னா வந்து அவ்வளோ அது வந்து எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, அதில் வந்துட்டு சில கொடுக்குற ஒர்க்ஸ்லாம் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஆக்சுவலாக கூகுளாக கிடையாது, இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணோன்னா அவங்க புக்கிலேருந்து அவங்க தேடி கண்டுபிடிச்சி தான் பண்ணும். ஆனால் இப்போ நம்ம ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கூகுளில் தேடி கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு அவர் அதாவது மேக்ஸ் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவர் இன்டர்நெட்டில் தேடி கண்டுபிடிக்கணும், அதாவது ஒரு ஒரு வெப்சைட்டாக போய் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாமல் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, தூக்கத்தில் அவர் வந்துட்டு இந்த மாதிரி மொத்த இன்டர்நெட்டுமே அவர் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சிருக்காராமா. அந்த மொத்த இன்டர்நெட்டில் அவர் வேணுங்கிறத மட்டும் ஒரு அழகாக சர்ச் பண்ணி அந்த ஆன்சரை, மேக்ஸ்க்கு தேவையான ஆன்சரை அவர் எடுக்கிற மாதிரி கனவு கண்டிருக்காரு. ஆனால் அந்த யூனிவர்சிட்டியில் அவர் பாஸ் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் 1996 நம்ம ஏன் இந்த மாதிரி சர்ச் பண்ணி ஆன்சர் கிடைக்கிற மாதிரி ஒரு வெப்சைட்டை இல்லை ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஐடியாவிலிருந்து தான் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்க கூகுள் கம்பெனியே உருவாயிருக்கு. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கோடி ரூபாய் கம்பெனி கனவுலேருந்து உருவாயிருக்கு. நெக்ஸ்ட் கண்டுபிடிப்புனா தையல் மிஷின் தான். அந்த தையல் மிஷின் அவர் எப்படி கண்டுபிடிச்சார்னா, இவர் தூங்கும்போது காட்டு வாசிங்கெல்லாம் இருக்க இடத்துல இவர் வந்திருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த காட்டு வாசிங்கெல்லாம் மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஈட்டி மாதிரிலாம். அந்த ஈட்டியில் வந்துட்டு அந்த லாஸ்ட் ஓரமாக வந்துட்டு ஒரு ஓட்டை இருந்திருக்கு. அந்த ஓட்டை வந்துட்டு ஏதாவது கவனிச்சிருக்காரு. அந்த அதனால் வந்துட்டு அவரை வந்து அந்த கனவுல கொண்டுட்டாங்க. அந்த பயத்தில் அவர் எந்திரிச்சார். என்னடா இந்த மாதிரிலாம் கனவு வருதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கத்தியில் இருந்த ஓட்டை இவருக்கு ஞாபகம் வந்துச்சு. எதுக்கு இது வந்துச்சு, இதை வச்சு நம்மளால் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது தான் அதே கான்செப்டை ஊசியில் கொண்டு வந்து வைக்கும்போது அதில் நூல் வச்சு தைச்சு பார்த்தா என்ன அப்படிங்கும்போது தான் எலிமிஷன் உருவாச்சு. அடுத்த கண்டுபிடிப்பு என்னென்னா, டாக்டர் ஜேம்ஸ் வாட்சன் அப்படிங்கிற ஒருத்தர் 1953 இந்த மாதிரி ஒரு ஸ்பைரலான படிக்கெட்டில் அவர் வந்து ஏறி இறங்குற மாதிரி அவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு. ஆனால் இந்த கனவுலேருந்து அவருக்கு நோபல் பிரைஸே கிடச்சிருக்கு. இப்படி என்னடா இது வந்து கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இவர் கண்டுபிடிச்சார். நமக்கு தெரியும் டிஎன்ஏலாம் என்ன, இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு. ஆனால் வந்துட்டு ஒரு 1953 கனவுல இவருக்கு இந்த மாதிரி வந்துச்சு இல்லையா, இவர் போயிட்டு அந்த லேபில் போயிட்டு இந்த மாதிரி அந்த செல்ஸ் எல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணும்போது இவர் கனவுல பார்த்த மாதிரியே அந்த ஸ்பைரலான ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணும்போது தான் வந்துட்டு டிஎன்ஏ அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் 1962 அதுக்கான நோபல் பிரைஸையும் வாங்கினார். அடுத்த கண்டுபிடிப்பு என்னென்னா, ஒரு உலகமே போற்றப்பட்ட ஃபிசிக்ஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இருக்கார்ல, அவரோட கனவு தான். இவர் கனவுல ஒரு ஃபார்முக்கு போயிருக்காரு. அந்த ஃபார்மில் வந்துட்டு மாடுங்கள்லாம் இருக்கும்ல, அது வந்துட்டு அந்த கம்பி வேலியில் எதிராப்பில் நின்றுட்டு சாப்பிட்ருக்கு. புல்லாம் சாப்பிடும்போது அந்த கம்பியில் வந்துட்டு அது எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஓகேவா, அதில் வந்துட்டு அந்த ஃபார்மர் வந்து ஒரு வேலை இந்த மாடுகள்லாம் போய் அந்த கம்பியை தொற்றுமோ இல்லை அந்த மாடுகள்லாம் வந்துட்டு இவரோட தோட்டத்துக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸில் எலக்ட்ரிக் ஆன் பண்ணுறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த மாடுகள்லாம் பின்னாடி போகுது. ஒரு வேலை நமக்கு போட்டு நமக்கு ஷாக் அடிச்சிருமோ அப்படின்ட்டு அப்படி பின்னாடி போகும்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட கண்ணுக்கு அந்த மாடுகள்லாம் வந்துட்டு அட் சேமான டைமில் பின்னாடி போகிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த ஃபார்மரோட கண்ணுக்கு மட்டும் அது எப்படி தெரியுதுன்னா, எல்லாம் ஒன்று ஒன்றா பின்னாடி போகிற மாதிரி. இதுலேருந்து தான் இந்த கான்செப்ட்லேருந்து தான் வந்து ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலாக ரிலேட்டிவிட்டினா என்னென்னா, லைட் வந்து ஒரே ஸ்பீடில் தான் வருது, ஆனால் அந்த டைம்னா வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இந்த டைம்னால தான் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு வேறு வேறு மாதிரி தெரியுது. ஒரே விஷயமா இருந்தாலுமே வேறு வேறு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணார். இந்த ரிலேட்டிவிட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு தியரி. அடுத்த கண்டுபிடிப்பு எதை பற்றினா வந்துட்டு ஆட்டமை பற்றி தான். இந்த ஆட்டம் நம்ம இப்போ படிக்கிறத வந்து ஃபுல்லாக வந்து கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணதை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் இதை கண்டுபிடிச்ச இந்த ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சவர் வந்துட்டு கனவுல எதை பார்த்தார் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து கனவுல வந்து சோலார் சிஸ்டம் வந்து வந்துச்சு, அதில் வந்துட்டு எல்லா பிளானட்ஸுமே சன்னை ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருந்துச்சு, எல்லா பிளானட்ஸுமே சன்னை சுற்றி வந்துட்டுருந்துச்சு. ஏன் அந்த சன் வந்து நியூக்ளியஸ் ஆகும், அதை சுற்றி வர்றதெல்லாம் எலக்ட்ரான்ஸாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் யோசிச்சபோது தான், அதை நான் ட்ரை பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இது உண்மையாலுமே இந்த மாதிரி தான் ஆட்டம் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ரிசல்ட் எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை உருவாக்குன நெயில்ஸ் போர் அப்படிங்கிற ஒருத்தர் தான். நமக்கு எல்லாரும் தெரியும் போர் அட்டாமிக் மாடல்னா என்னென்ட்டு, அந்த விஷயமே கனவுல இருந்தால் கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா வந்துட்டு டெர்மினேட்டர் அப்படிங்கிற ஒரு படமே வந்துட்டு கனவுலேருந்து உருவாக்கியிருக்காங்க. ஜேம்ஸ் கேமரான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு அந்த படத்தை எழுதுனது உருவாக்குனது அவர் தான். அவர் வந்துட்டு கனவு கண்டிருக்காரு. அல்லைன்னா ஒரு ரோபோட் வந்து ஒரு வெடி விபத்துலேருந்து வந்திருக்கு.
அது வரும்போது அதோட கை வந்து பாதி கட்டாயும் ஒரு கத்தியும் வச்சுட்டு வந்திருக்கு இன்னொரு கையில். அது வந்து இவர் கொல்ற மாதிரி ஒரு கனவு கண்டிருக்காரு ஒரு ரோபோ. அந்த விஷயத்தை அப்படியே ஒரு படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது தான் டெர்மினேட்டர். அடுத்த கண்டுபிடிப்பு என்னென்னா வந்துட்டு ஃப்ரெட்ரிச் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அதாவது கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த கார்பன் காம்பவுண்டில் ஒரு முக்கியமான ஒரு தான் பென்சீன். அந்த பென்சீனோட ஸ்ட்ரக்சரை உருவாக்கினது வந்து இவர் தான். இவர் வந்து இதை கனவுல இருந்தால் உருவாக்கியிருக்காரு. அப்படி அந்த கனவில் என்ன வந்துச்சுன்னா, அந்த கனவில் வந்துட்டு ஒரு பாம்பு தன்னோட வாழை கடிச்சிக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து கார்பனில் அதோட ஸ்ட்ரக்சரை அது கிரியேட் பண்ணும்போது தான் பென்சீனோட ஸ்ட்ரக்சரை இவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கனவு எது பார்த்தீங்கன்னா இன்செப்ஷன் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான். இந்த இன்செப்ஷன் படத்தோட ஐடியாவே வந்துட்டு இவர் கனவு இருந்தால் கிடச்சிருக்கு இந்த டேரக்டருக்கு. இந்த இன்செப்ஷன் படம் கதை என்னென்னா வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு கனவு காணும்போது அந்த கனவுக்குள்ளே இன்னொருத்தவங்க போய் அந்த கனவையே அவங்களால மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான். இந்த படத்தை யார் எடுத்தாங்க தெரியுமா, இப்போ டெனட்டுங்கிற ஒரு படம் இருக்குல்ல அந்த படத்தை எடுத்தவர் தான் இன்செப்ஷனே எடுத்திருக்காரு. ரெனே டிஸ்கார்டஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு இப்போ வந்து சயின்டிஃபிக் மெத்தட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த சயின்டிஃபிக் மெத்தட்னா என்னென்னா ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அது எப்படி ஒரு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வே தான் வந்து சயின்டிஃபிக் மெத்தட். அப்படி அவர் கனவுல என்ன பார்த்துருக்காருன்னா ஒரு புயல் காத்தப்போ இவரை வந்து ஒரு பூதங்கள்லாம் துரத்திட்டு வந்திருக்காமா, இவர் வந்துட்டு ஒரு வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அந்த வீட்டில் வந்துட்டு நெருப்பு ஃபுல்லாமே எரிதான். அப்போ வந்துட்டு இவர் வாழ்க்கையில் எந்த முடிவு எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கும்போது ஒருத்தர் வந்து இவர்கிட்ட சொன்னாராமா, நீங்கள் எஸ்ஸா நோவா அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு போகிறீங்களா இல்லை போகலையா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கடவுளே தன்னை வந்து கேட்ட மாதிரி இவர் நினச்சிட்டு இது இப்படி தான் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் இருக்குது எஸ் ஆர் நோ அப்படிங்கிற வார்த்தையை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் மெத்தட் அப்படிங்கிற விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. மாதிரி எல்லா கனவுகளுக்கு பின்னாடியுமே ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் இருக்குது. அதனால தான் வந்துட்டு டாக்டர் அப்துல் கலாமே வந்துட்டு இந்த மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா கனவுகளுமே வந்துட்டு ஒரு ஃபியரான கனவுகள் ஒரு பயம் ஏற்படுத்துகிற ஒரு கனவுகள் தான் வந்துட்டு இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த கனவுகளில் கிடச்ச விஷயம் மிகப்பெரிய விஷயம். அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இந்த விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியல நான் ஷேர் பண்ணுங்கள்.